ஐபிஎல் பதினாலாவது சீசன்ல கெத்தாக விளையாடி கோப்பை வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பதினைந்தாவது சீசன்ல கடும் பின்னடைவை சந்திச்சுட்டு வருது சோ இந்த பின்னடைவுக்கு முதன்மை காரணம் கேப்டன்சி மாற்றம் முதல் லீக் போட்டி தோங்குறதுக்கு முன்னாடியே ரெண்டு நாளுக்கு முன்னாடிதான் தோனி அவர்கள் திடீரென கேப்டன் இருந்து விலகி ஜடஜாவை அந்த இடத்திற்கு கொண்டு வந்தாரு சோ இதை தவிர தீபக் சாகர் இல்லாதது ஓபனர் ருத்ராஜ் சொதப்பல் டித்தோவர்கள் ரன்களை வாரி வழங்கும் போன்ற பிரச்சனைகள் இருந்துட்டு வருது சோ இந்த நிலையில இந்த பிரச்சனையை சரி செய்ய சிஎஸ்கே நிர்வாகம் தீவிரமாக செயல்பட்டும் வராங்களாம் ருத்ராஜிற்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு மனநல ஆலோசகரிடம் பேச வைத்து தற்போது பயிற்சியில ஈடுபடுத்தும் வராங்களாம் ருத்ராஜன் தற்போது பயிற்சியில காட்டடி அடிச்சுட்டு தீபக் சாகர் என்னும் ரெண்டு போட்டிகளில் பங்கேற்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லப்படுது முகேஷ் சௌத்ரிக்கு தொடர்ந்து வாய்ப்பளிக்க வேண்டிய நிலையும் இருக்காம் இந்த நிலையில பிரிட்டோரியஸ் முகேஷ் சௌத்ரிக்கு பவுலிங் கோச் பாலாஜி தனி கவனத்துடன் பயிற்சி செய்து வருவதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு மேலும் பணியின் தாக்கத்தின் போது பந்து வீச ஏதுவாக இரம் நிறைந்த பந்தை கொடுத்து பயிற்சி அளிக்கப்பட்டு வருதம் அந்த பயிற்சி ஸ்லோ பால் வீசுவது வைட் ஏக்கர்களை வீசுவது போன்றவைகள் குறித்து நுணுக்கமாக கற்றுக் கொடுத்து வருவதாக தகவலும் கிடைச்சிருக்கு முகேஷ் சௌத்ரியும் எந்தவித தடுமாற்றமுமே இல்லாமல் சிறப்பாக பந்து வீசி பயிற்சி மேற்கொண்டு வராராம் இதனைத் தொடர்ந்து இடது கை பேட்ஸ்மேன் மொயின் அலிக்கு எதிராக பந்து வீச வைத்திருக்கிறார்கள் பந்து வீசியிருக்கிறார் அப்போது மொயின் அலியை தடுமாற வைக்கும் அளவிற்கு ஒயிட் ஏக்கர்கள் ஸ்லோ பால்களை சிறப்பாக இதனால பவர் டெத் ஓவர்களில் பிரச்சனை ஓரளவுக்கு ஓய்ந்து விடும் அப்படின்னு சொல்லப்படுது இவங்களுடன் சேர்த்து டொயின் பிராவோவும் சம ஃபார்ம்ல இருக்காரு இணைந்து அடுத்த போட்டியில சன்ரைசர்ஸ் திணறடிக்க வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுது மேலும் ருத்ராஜ் கேக்வார்டருக்கு பேட்டிங் கோச் மைக்கேல் அசி இரவு பனிரெண்டு மணி நேரம் வரை தொடர்ந்து பயிற்சியும் கொடுத்துட்டு வராராம் ஆலோசனையும் வழங்கி வருகிறாராம் இதனால சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில ருத்ராஜுடைய ஆட்டம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சோ தான் அந்த போட்டி வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது சார் ஓகே நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க